திருத்தப்பட்ட மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் இன்று முதல் அபராதம் வசூல். குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுவோருடன் பயணித்தவருக்கும் 10,000 ரூபாய் அபராதம். காங்கிரஸ் கட்சியின் புதிய தலைவராக மல்லிகார்ஜுன கார்கே இன்று பொறுப்பேற்கிறார். டெல்லியில் கட்சி தலைமையகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிக்கு மூத்த நிர்வாகிகளுக்கு அழைப்பு. சொந்த ஊர்களுக்கு சென்றவர்கள் கார், ஆம்னி பேருந்துகள் உள்ளிட்ட வாகனங்களில் சென்னை திரும்பினர். செங்கல்பட்டு, பெருங்களத்தூர், தாம்பரம், குரம்பேட்டை, கிண்டி உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கந்த சஷ்டி விழாவில் தங்கத்தேரில் வள்ளி தெய்வானையுடன் ஜெயந்தி நாதர் காட்சி. நான்கு மாட வீதிகளில் வனம் வந்த சாமியை ஏராளமானோர் தரிசித்தனர். சென்னை வாசிகள் ஒரே நாளில் 31 சிகரெட்டுகள் புகைத்ததற்கு சமமான அளவில் காற்று மாசு. தீபாவளி நாளில் காற்று மாசு அளவை சுட்டிக்காட்டி பூவுலக நண்பர்கள் அமைப்பு அறிக்கை. இரட்டை குழந்தைகள் விவகாரத்தில் நயன்தாரா, விக்னேஷ் சிவன் விதிமீறலா? மக்கள் நல்வாழ்வுத்துறை இன்று அறிக்கை வெளியிடுகிறது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் காலை மூடப்பட்ட நடை மீண்டும் இரவு திறக்கப்பட்டது. தொடர்ந்து நள்ளிரவு வரை பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர். பஞ்சாப், காஷ்மீர், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வடமாநிலங்களில் தென்பட்ட பகுதி சூரிய கிரகணம். தமிழ்நாட்டில் சென்னை உள்ளிட்ட நகரங்களில் சிறிய அளவில் மட்டும் கிரகணம் தென்பட்டது. சென்னையில் திராவிடர் கழகம் சார்பில் சூரிய கிரகணம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. மூடநம்பிக்கையை போக்கும் விதமாக உணவு உண்டு நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் மகிழ்ச்சி. கிரகணத்தின் போது உணவு சாப்பிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்திய கர்ப்பிணிகள். கோவையில் கார் சிலிண்டர் வெடிப்பு சம்பவத்தில் குற்றவாளிகளை விரைந்து கைது செய்த காவல்துறைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி பாராட்டு. சதித்திட்டம் தீட்டியவர்கள் எந்த பின்புலம் கொண்டவர்களாக இருந்தாலும் அவர்களை இரும்பு கரம் கொண்டு முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டுமென வலியுறுத்தல். மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் ஊஞ்சல் உற்சவம் கோலாகலம். ஊஞ்சலில் எழுந்தருளிய அம்மனை லட்சக்கணக்கான பக்தர்கள் பக்தி முழக்கமிட்டு வழிபாடு. புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கட்டளையில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு வழுக்கு மரம் ஏறும் போட்டி. முதல் முயற்சியிலேயே 56 வினாடுகளில் வழுக்கு மரம் ஏறி அசத்தியவருக்கு பரிசு. ஜெயலலிதாவின் மரணத்தில் உள்ள மர்மத்தை மறைக்க சசிகலாவுடன் சேர்ந்து கொண்டு ஜே தீபக் செயல்படுகிறார். ஜே தீபா பரபரப்பு குற்றச்சாட்டு. கர்நாடகாவில் 2 வயது சிறுமியின் தலைமுடி புற்றுநோயாளிகளுக்காக தான் விழிப்புணர்வு ஏற்படுத்திய பெற்றோர் மற்றும் சிறுமிக்கு பாராட்டு குவிகிறது.
ஒன்றியம் மாநில அரசுகள் நிறைவேற்றியுள்ள வரைவு மசோதாக்களை 60 நாட்களுக்கு முன் அரசு இணையதளங்களில் வெளியிட கோரி வழக்கு. அக்டோபர் 31 விசாரிக்க உச்சநீதிமன்றம் ஒப்புதல். சிற்றங்கையால் பாதிக்கப்பட்ட அசாமின் நாகும் பகுதியில் தொடர் மழை, பல இடங்களில் ஆற்றில் நிரம்பி ஊருக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் தவிப்பு. கூகுள் நிறுவனத்திற்கு இந்திய போட்டிகள் ஆணையம் 936 கோடி ரூபாய் உபராதம், தவறான வர்த்தக நடைமுறையை பின்பற்றியதாக நடவடிக்கை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.